சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நான் வாட்டர் கேன் கம்பெனில இருந்து வாட்டர் கேன் சப்ளை விஷயமா வாட்டர் வெட்ரிவேல் பேசுறேங்க. உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசலாமா? வாட்டர் வேணா ஒண்ணு வேணா, போன் வைங்க, இதே பொழப்ப போச்சு உங்களுக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, இது வந்து குற்றால அருவியில இருந்து வர்ற மூலிகை தண்ணியை சேகரிச்சு நாங்க தர்றோங்க. இதை குடிக்கிறவங்களுக்கு வந்து குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாவாங்க, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாவாங்க. உங்க குரலை கேட்கும் பொழுது நீங்க ஒல்லியா இருப்பீங்கன்னு தான் தெரியுது. நீங்க ஏதோ குடிச்சு சாப்பிட்டு ஒல்லியாக கூடாது. ஹலோ, யார் ராணி? இப்ப நீ பேசிட்டு இருக்கறதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க. நான் போலீஸ்ல கொடுத்தனா என்ன ஆகும் தெரியுமா? ஏய் ஏய் ஏய், கைவோ கைவோ கை, நான் தான். ஐயோ, நீங்களா? எப்படிங்க இருக்கீங்க? யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டுக்கா? சொல்லுடி. என்ன, யாரோ வராங்களா? அதுக்கெல்லாம் நீ எதுக்கு இப்படிலாம் பயப்படுற? அப்பலாம் யாருக்கு பயப்படுற? ஆமாண்டா, சொல்லுடா. அங்கேயும் ஆள் வராங்களா? ஆமாண்டா, நீ பயப்படுறது கரெக்ட் தான்டா. என்ன செய்யறது, கொஞ்ச நாளைக்கு இப்படியே பயந்தே இருப்போம், போப்போ எல்லாம் சரியாயிரும்டா. ஆமா கையோ, நீ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன்டி. என் போன் எப்பெல்லாம் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேடா. ஆமாண்டி, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காயோ, ஐ லவ் யூ. சரிடி. என்ன சொல்லுடி, நீ நீ சொல்ல. ஏன் இப்படி பேசுற? புதுசாவா? சரிடி, நான் அப்புறமா பேசுறேன். அக்கா பாத்தியா, மக வாழ்க்கையில உருளாரி மண்ணலை தலையில ஊட்டிட்டு எவ்வளவு சந்தோஷம் வர்றது பாத்தியா? சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டும் பெரிய திருநாளங்கடிக. ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு இப்படி சந்தோஷமா பேசிட்டு வரதை பார்த்தேன். வாங்க மாமா, கோயில போய் நல்லபடியா சாமி விட்டீங்களா? என்னத்த, நான் வேண்ட மாதிரி கோயில காணிக்க போட்டீங்க? சரி வா, பிரசாத் கிட்ட போய் சொல்லு. என்னடா பண்ற? படிச்சிட்டு இருக்கேன்பா. பிரசாத், பிரசாத், பிரசாத். என்னப்பா சொல்லி? நானும் உங்க அப்பாவும் ஒரு நல்ல விஷயம் பேசி வச்சிருக்கோம். என்ன விஷயம்? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரி மாமா, நீங்க சொல்லுங்க. என்னன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்கம்மா. மகாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன பிரசாத், இவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிருக்க, நீ எதுவும் பேசாம இருக்க? இதுதான் இப்ப நீங்க பேசி வச்ச விஷயமா? அப்பா, மாமாவும் மாதவியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன என்ன கேட்ட? நான் இங்க வரணுங்கிறதுக்காக தானே அட்வான்ஸ் பணத்தை கூட வாங்காம என்னங்க திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்க? பிரசாத், என்ன பிரசாத் சொல்ற?
இருங்க பிரசாத், நாங்க எங்க மனசுல நினைச்சது சொல்லிடுறோம். நானும் அப்பாவும் மகாவும் முதல்ல கட்டிக்க வேண்டான்னு தான் சொன்னோம். ஆனா யோசிச்சு பார்த்ததுல எங்களுக்கு எங்க முடிவு தப்புன்னு தோணுச்சுப்பா. அதனாலதான் கோயில்ல உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். நீ மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பரிபூர்ண சம்மதம். அம்மா, நிஜமாதான் சொல்றீங்களா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஓ மேல சத்தியம்மா. ஆமாம் பிரசாத், ஓ சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல எங்களுக்கு வேற என்னதான் பெருசா இருக்கு? நீ மகாவை கல்யாணம் பண்ணிக்க. அப்பா, இங்க மகாவை கட்டிக்கன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா அவங்க எனக்கு மகாவை கட்டி வைக்கணுமே. எல்லாத்துக்கும் மேல மகா என்னை கட்டிக்க சம்மதிக்கணுமே. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவா தேடி வரும், தானா அமைஞ்சு வரும். நாம தான் கதவை திறந்து வச்சிருக்கணும். வரும்போது அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காம கதவை அடைச்சிட்டு மறுபடியும் திறந்து பார்த்தா அது வாசல்ல நிக்காது. மகாவுக்கு அவங்க வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. நான் ரோட்ல புஷ்பாத்தை பார்த்தேன், அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மகாவை இனிமேல் பார்க்காதீங்க, அவ வாழ்க்கையை கெடுக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. இனிமேல் மகா எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ல போனா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்றதுக்கான காரணத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாத கோழையாயிட்டேன். இப்ப போய் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா அவ என் மூஞ்சல காரி துப்புவா. மகா ஒன்னும் பொம்மை இல்ல, அவளுக்கும் உணர்வுகள் எல்லாம் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு கட்டிக்கிறேன்னு சொல்றதும் வேண்டான்னு சொல்லி எத்தி விட்டு விளையாடுறதுக்கு ஒன்றும் பந்து கிடையாது. ஆமாப்பா, இப்போ நான் எந்த முகத்தை வச்சுட்டு அங்கே போய் பேசுவேன்? இல்லை, உங்களால தான் எப்படி போய் பேச முடியும்? இதையே ஒரு விஷயம்னு சொல்லி ஏடா கூடமா எதையும் போய் பண்ணிடாதீங்க. நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மகாவை நான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, உங்க சந்தோஷத்துக்காக தான், உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உங்களை நான் எப்பவுமே ஏமாற்ற மாட்டேன். என் மனசுல மகா விஷயமா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே மகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. இதை பாருங்கம்மா, என் மனசெல்லாம் ரணமா இருக்கு. மறுபடியும் சோதிச்சு பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குமா?